சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்போம். பன்வாரிலால் புரோஹித் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெண் பத்திரிகையாளர் ஒருவரின் கன்னத்தில் தட்டியது சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக புரோஹித் வருத்தம் தெரிவித்தார். இந்நிலையில் பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி நடிகர் எஸ் பி சேகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இழிவான கருத்துக்களை வெளியிட்டார். இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் எஸ் பி சேகர் மீது மகளிர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் பி சேகர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது எஸ் பி சேகர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பெண் பத்திரிகையாளர்கள் பற்றிய பதிவை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்கியதோடு எஸ் பி சேகர் மன்னிப்பும் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். தற்போது நீதிமன்றத்திலும் மற்றொரு முறையும் மன்னிப்பு கேட்பதாகவும் எஸ் பி சேகர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். எனினும் காவல்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்ததால் வழக்கு விசாரணையை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சாலை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுல இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், சிக்னல் போட்டிருக்கு, நீங்க அப்படியே ரோடு கிராஸ் பண்றீங்களே சார்? இந்த ஊர்ல தெரியாது. சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள்.